அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து ஸோ வெளியாகலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ தகவல் வந்து வெளியே இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே ஸோ அப்டேட் வந்து ஆகலாம் அப்படி வந்து வெளியே இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு டூ டேஸை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாமல் வந்து ஸோ இருக்காங்களே, எதனால் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஸோ என்ன ப்ராசஸிங் தான் வந்து போயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க, ஒரு 10 டேஸ் கால ஹவர்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவ்வளோ இப்படி அப்டேட் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள ஸோ என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்றது வீடியோவில் நாம் வந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டெல்லாம் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க அப்படி வந்து வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கோம்லையா. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ இது வரைக்கும் ஒரு 22 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற மாடங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொடுக்காம வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த நிலைமையில அதிரடியாக இன்னைக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் ஒரு 2 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னா இந்த ராணிப்பேட்டை தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் ஆகலாம் அப்படி வந்து சற்று முன் வந்து தகவல் வந்து ஸோ வெளியாகிருக்கு. ஆனால் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ண கொடுக்காம வந்து இருக்காங்க இல்லையா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிசல்ட் வந்து தொடர்ந்து வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 4 டேஸாக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த நிலமில் அதிரடியாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து ஸோ இன்றைக்கி வந்து வெளியே ஒரு 2 மாதத்துக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஸோ அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை எதனால் அப்டேட் பண்ணாமல் இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ தான் மாவட்ட வரையாக ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு டிலே பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர வேறு எந்த பிரச்சனை வந்து இல்லை. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 300 வேகன்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 30,000-40,000 பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதனால தான் இவங்க வந்து டிலே பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து ஸோ இந்த செப்டம்பர் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஸோ அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவு இது இருக்கிற மாடுகளுக்கு வந்து கன்ஃபார்ம் இவங்களுக்கு தான் வெளியாகுமா அப்படின்னு வந்து இல்லை. ஆனால் நீ யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஸோ அப்டேட் வந்து வெளியாகும். இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவு வந்து எல்லாருமே நேர்மையாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா, ஸோ தகுதினால தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் வந்து இருக்கு இல்லையா. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தகுதினால தான் நேர்மையாக தான் எடுத்திருக்காங்க. இதில் வந்து நேர்மையாக தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு வந்து நம்மளோட வந்து நம்மளும் நேர்மையாக வந்து ஸோ நம்மளும் வந்து பார்க்கல. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு நேர்மையாக தான் இருக்காங்களா அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து சொல்கிறோம். எப்படின்னா இங்கே வந்து நேர்முகத் தேர்வு வந்து ஸோ இதில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்களே அதில் வந்து செலக்ட் ஆனவங்களை வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கனாலே ஸோ அவங்க வந்து தகுதியானவர்கள் தான் எடுத்திருக்காங்களா, ஸோ நேர்மையை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படி வந்து இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆனால் தகுதியானவர்கள் அப்படின்னா எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா நேர்முகத் தேர்வு மூலமாக வந்து நீங்கள் வந்து போனீங்களே ஸோ அது மூலமாக தான் எல்லாருமே ஸோ தகுதியானவர்கள் வந்து செலக்ட் பண்ணி அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ரிசல்ட்டை பொறுத்தளவு கூடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டில் இன்றைக்கும் வந்து ஸோ மாவட்டத்தில் வந்து மாவட்ட வரையே வெளியாக போகுது. சரி ஓகே, இன்றைக்கி என்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இது தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.